ஹாய் வணக்கம். இங்கிலாந்தும் இந்தியாவும் இப்போ முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி வராங்க. கடந்த ஜனவரி 25 ஸ்டார்ட் ஆன இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் ஃபர்ஸ்ட் ஆடின இங்கிலாந்து அணி 246 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா ஆடின இந்தியா முதல் இன்னிங்ஸில் 436 ரன்களுக்கு வச்சு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ இதனால 190 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இங்கிலாந்து மூணாவது நாள் ஆட நேர முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 316 ரன்களுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இதன் காரணமாக இங்கிலாந்து அணி இப்போ 126 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் இருக்காங்க. இந்த போட்டியில் இந்தியாவுக்காக போலிங் போட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்லையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் இதுவரைக்கும் 2 விக்கெட் பண்ணி எடுத்திருந்தாரு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணியோட கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆகினதன் மூலமா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மகத்தான சாதனை படைச்சிருக்காரு. அந்த வகையில டெஸ்ட் கிரிக்கெட்ல இதுவரைக்கும் 25 இன்னிங்ஸ்ல ஸ்டோக்ஸுக்கு எதிராக போலிங் போட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரை 12வது முறையா அவுட் ஆகிருக்காரு. இதன் மூலமா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு குறிப்பிட்ட வீரரை அதிக முறை அவுட் ஆக்கின வீரர்ன்ற சாதனையில முதலிடத்துல இருக்கிற கபில் தேவ் அவர்களோட ரெக்கார்ட அஸ்வின் சமன் செஞ்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. கபில் தேவ் அவர்கள் முடாசர் நாசர்ன்ற பிளேயரை 12 முறை அவுட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறமா அஸ்வின் தான் பென் ஸ்டோக்ஸ 12வது முறையா அவுட் ஆகிருக்காரு. சோ இங்கிலாந்து அகைன்ஸ்டா இன்னும் 4 டெஸ்ட் போட்டிகள் கையில இருக்கு. இதுல அஸ்வின் பென் ஸ்டோக்ஸ மறுபடியும் வீழ்த்தினார்னா கண்டிப்பா கபில் தேவ் அவர்களோட ரெக்கார்ட பீட் பண்ண முடியும். சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.